முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கடையினுடைய சமையல் பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனைவி தான் மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த சக்ஸஸ் காரணம்னு நான் வந்து தனித்தரமாக சொல்லுவேன். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு படைக்காரர்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டு. வேற ரெண்டு மூணு தள்ளுவண்டியில் சாப்பிட்ருக்கேன், அப்புறம் ஹோட்டல்லாம் சாப்பிட்ருக்கேன். இங்கே பரோட்டா உண்மையிலே சூப்பராக இருக்குது. அப்புறம் சைடிஸ்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது. அப்புறம் பரோட்டாவோட காம்பினேஷன் ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், ப்ளஸ் அதுவுமே நல்லாயிருக்கும். வெல்கம் பேக் கடதிர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலந்தூர்லேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆலந்தூர்ல எங்க பாத்தீங்கன்னா, ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அப்படியே இறங்கி நடந்து வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல நடந்துடலாம். இந்த பக்கம் போன இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மவுண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ரோடு ஆக்சுவலாக இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா கேஎம்ஜி வீட்டு சமையல் உணவகம். அதாவது நைட்ல வந்து செம்மையா ஒரு நான்வெஜ் டிஷஸ் தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். நிறைய தறி தோசை வெரைட்டிஸ், புட்டு வெரைட்டிஸ், அதெல்லாமே சைட் டிஷஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ரைசஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைசஸ் தாங்க. எதுவுமே வந்து அது ரொம்ப அதிகமாக இல்லை, 100-120 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால சிக்கன் கறி தோசை, பீஃப் கறி தோசை, மீன் மசாலா தோசை ஒன்று பார்த்துருவேன். அது மட்டும் இல்லாமல் கரமா தோசை, பூண்டு தோசை, ஒரு தோசைஸ் எல்லாமே ஒரு 50 ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதேமாதிரி சைட் டிஷஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. அதில் இருந்தால் கோதுமை பரோட்டா வச்சுருக்கேன். நான் நிறைய கடையில் வந்து பரோட்டா பார்த்துருக்கேன். நான் கோதுமை பரோட்டாலாம் வந்து ரொம்ப பார்த்ததில்லை. கோதுமை பரோட்டா இருக்குது, சேல்வா, சாரணா, சொல்லி எல்லாமே என்ன சொல்கிறேன்னா ஒரு தரமான ஒரு நான்வெஜ் எதுவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கடையாக இருக்கேன். அதெல்லாம் வீட்டு சமையல் வேறு போட்டிருந்தாங்களா, ஸோ அதிலே நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வந்துருக்கோம். இப்போ நம்ம போய் இங்கே எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்களுடைய பேராத ரோடு சொல்லுங்க. என்னோட கடைப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்ஜே வீட்டு சமையல் உணவகம். இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த கடை ஆரம்பிக்கப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு, சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. மக்களுடைய பேராதரவோடு, உங்களை மாதிரி யூடியூபர்களுடைய நண்பர்களோட உதவியோடு இந்த கடை வந்து சிறப்பாக சீரும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. வீட்டு அதாவது சிக்கன், அது சிக்கன்லேருந்து ஆரம்பித்து மட்டன்ல இருந்து பீஃப்ல இருந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிட்டத்தில் சிக்கனில் வந்து ஒரு 6 வெரைட்டிஸ், பீஃப்ல ஒரு 5-6 வெரைட்டி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மட்டன் ஆகும் போது பார்த்தீங்கன்னா பீஃப் ஐட்டம் நம்ம கடையில் விரும்பி மக்கள் சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இந்த கடை பொறுத்திருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கடையினுடைய சமையல் பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனைவி தான் மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த சக்ஸஸ் காரணம்னு நான் வந்து தனித்தரமாக சொல்லுவேன். வரக்கூடிய பெண்களும் சரி, கடையை தேடி வந்து சாப்பிடக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. வரக்கூடிய எந்த பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், கடையினுடைய உணவை ஒரு நாளும் கூட வந்து குறைச்சி சொன்னதாக சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டுருவோம், படைக்காரர்களுக்கு அதான் கொடுத்துக்கிட்டுருவோம். சிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள விலைவாசிகள் அதிகமாகிட்டு இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா 130 ரூபா பேசிக்கு தான், 130 ரூபா. நாட்டுக்கோழி 150 ரூபா அந்த மாதிரி இருக்குது. பீஃபை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா போயிட்டு இருக்குது. மட்டன் போட்டி எல்லாமே தரமாக கொடுக்குறனால 90 ரூபா, மட்டன் மூளை அந்த மாதிரி 90 ரூபாயில் இருக்குது போயிட்டுருக்கு. தோசையில் பார்த்தீங்கன்னா அந்த காளான் தோசை 50 ரூபா, கருவேப்பிலை தோசை 50 ரூபா, அப்புறம் வந்து மட்டன் கறி தோசை, சிக்கன் கறி தோசை, இந்த மாதிரி தோசை வகையில் நிறையா இருக்குது போயிட்டுருக்கு. ஆக்சுவலி என்னோடய நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பம். உங்களுக்கு தென் மாவட்டம் பொறுத்த வரைக்குமே வந்து மசாலாவுக்கு ஃபேமஸான ஒரு காரைக்குடி ஸ்டைலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நபர். எந்தெந்த ஊரெலாம் போய் இப்போ அந்தந்த ஊரில் போயிட்டு உணவு வகைகள் எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். பார்த்து அந்த உணவு வகையில் என்ன பண்ணுவோம், எடுத்து அதை கடைக்கு நேராக கொண்டு வந்துடுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஊரில் மதுரையில் பரோட்டா ஃபேமஸ், இந்த மாதிரியில் பரோட்டா சாப்பிட்றோம். அந்த பரோட்டா சாப்பிடும் என்ன பண்ணுவோம்னா அந்த டேஸ்ட்டு நம்ம கடைக்கு வரணும் அப்படின்றத பீஃபும் சரி, மட்டனும் சரி, சிக்கன் சரி, எல்லாம் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். அந்த மாதிரி தான் கொண்டு வந்துடும். சிக்கன் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து 90 ரூபா இருந்து 130 ரூபா இருக்குது. பரோட்டா அதே 15 ரூபா தான் போயிட்டு இருக்கு. 15 ரூபா தான் போயிட்டு இருக்கு. பரோட்டா 15 ரூபா தான். நம்ம வந்து அதாவது உணவு விலையை பொறுத்த வரைக்குமே 5-10 ரூபா கூட இருந்தாலும் கூட தரம் என்றைக்குமே வந்து குறைச்சி நம்ம இது பண்ணதே கிடையாது. அதே தரத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஒரு பிளாட்ஃபார்ம் கடை என்பது 9 ஆண்டு காலமாக இதே இடத்துல நிலைச்சிருக்குதுன்னா அது உணவுடைய தரம் மட்டுமே தரத்தில் இன்றைக்குமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. தெளிவாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் சக்ஸஸாக போயிட்டு இருக்கோம். கடை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 12, ஈவினிங் 6 to 12. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னர் இதான் போயிட்டு இருக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் போலீஸ் ஸ்டேஷன் போகிற ரூட்டில், நியர்பை சங்கர் நேத்ராலயா கண் மருத்துவமனை.
இதாங்க போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நான் அப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். பரோட்டா நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆலந்தூரில் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் பரோட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ரெண்டு மூணு தள்ளுவண்டியில் சாப்பிட்ருக்கேன், அப்புறம் ஹோட்டல்லாம் சாப்பிட்ருக்கேன். இங்கே பரோட்டா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அப்புறம் சைடிஸ்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது. அப்புறம் பரோட்டாவோட காம்பினேஷன் ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ளஸ், அதுவுமே நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு நான் இது பரோட்டா மட்டும் தான் சாப்பிட்டேன், நான் நான்வெஜ் எதுவும் சாப்பிடல. பரோட்டாவும் சால்னாவுமே நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அதை கலக்கி ஒன்று சாப்பிட்டேன், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டவரே எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச சைடிஸ்னு பரோட்டா தான் ரொம்ப நாளாச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்டு ராம் சொல்லிட்டு அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணான், இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் செமையாக இருந்துச்சு. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, இவனும் அதான் சொன்னான், ஆலந்தூர்ல பரோட்டா சாப்பிட்டதுக்கு இங்க நல்லா இருக்கு அப்படின்னா. அந்த தள்ளுவணி கடையில இங்கதான் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு நல்லா இருந்தது, மத்தபடி எங்கேயுமே சாப்பிட்டு திருப்தி. ப்ரோ ஆக்சுவலா நான் எங்க ஊரு காரைக்குடி செட்டிநாடு நாங்க, சோ எனக்கு இந்த பரோட்டா அதெல்லாம் நான் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவேன், நான் நல்லா இருக்கும். அப்புறம் கேரளா சைடு பரோட்டா அந்த சைடும் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி தேடிட்டு இருக்கும்போது இங்கே ஆலந்தூர்லயே அந்த அளவுக்கு நானும் பரோட்டா கொஞ்சம் பரோட்டானா பிடிக்கும் உனக்கு, வீக்லி ஒன்ஸாக சாப்பிடுவோம் நாங்கள், அதனால சரி தேடிக்கிட்டே இருக்கும்போது பெருசா கிடைக்கல. சரி இங்கே சாப்பிட்டோம், இங்கே நல்லா இருந்துச்சு. சரி இனிமே வந்து பரோட்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இங்கே வந்துடலாம். ஹலோ மக்களே, ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இங்கே என்னென்ன ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே சிக்கன் போட்டி அது கூடவே பார்த்தீங்கன்னா டிஷ் கூட ட்ரை பண்ணுறேன். சிக்கன் போட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருந்துச்சு, அதுவுமே ட்ரை பண்ணுறேன். ஒரு நாலஞ்சு டிஷ் தான் நான் இங்கே ட்ரை பண்ணுறேன், ரொம்பலாம் ட்ரை பண்ணல. கூட பார்த்தீங்கன்னா பரோட்டா கல் தோசை எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். நான் ட்ரை பண்ண வரைக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப டீசென்ட்னு சொல்ல டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அதுவே ப்ரைஸுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ஓவர் ப்ரைஸும் கிடையாது, அதுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸும் கிடையாது, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு எல்லாமே 100-120. நிறைய டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னா இப்போ ஒன்றும் கிடையாது, ரோட்டு கடைனாலே ஒரு 100-120 அதுக்குள்ளேயே நமக்கு எல்லா டிஷ்ஷும் வந்துட்டாதான் அதுதான் கரெக்டான ரோட்டு கடை, ஓகேங்களா? ரோட்டு கடைன்னு பேரை வச்சுட்டு நம்ம எது வாங்கினாலும் சரி 150, 180, 200 இப்படி சைடிஷோட வேலை போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ரோட்டு கடை கேட்டகரியிலே வராது, அது ரெஸ்டாரண்ட் கேட்டகரி தான், ரோட் சைடில் வச்சுக்கிறாங்கன்ற பேர் தான். பட் ஆனால் இவங்க வச்சுக்கிற ப்ரைஸுக்கும் சரி டேஸ்ட்டுக்கும் சரி நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. தோசையில் வந்து ஒரு 50-50 தோசை இருந்துச்சு. கறி தோசை ஒரு 100-120, மட்டன் கறி தோசை, சிக்கன் கறி தோசை, பீஃப் கொத்து கறி தோசை, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஆலந்தூர் சைடா கரெக்டாக அது மெட்ரோக்கு பக்கத்தில் இருக்குது, ஆலந்தூர் மெட்ரோ வந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா இருக்கு. இந்த பக்கம் பவுன் போட ரோடு, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள், எப்படி போகல நான் சொல்கிறது தான். வீடியோ பிடிச்சதான் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.